பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உண்டு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பதிவுகளை அனைத்தையுமே பார்த்துவிட்டு ஃபாலோ செய்கிறவர்கள் எல்லாம் எனக்கு கைபேசி மூலியமாக நீங்கள் சொல்றபடி நான் செய்கிறேன், எனக்கு நன்றாக நடக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அடியேனுடைய கோடானு கோடி நன்றிகளும் அடியேனுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு. இப்போ அடுத்த பதிவு ஒன்று உங்களுக்கு தரப்போறேன். நம்ம கிட்ட தினமுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கிட்ட நடக்கும், எங்கேயாவது நடக்கும், யாரையாவது பார்ப்போம், யாராவது வந்து இந்த விஷயத்தை கேட்பாங்க, எங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு, இதனால ஏதாவது கெட்டது நடக்குமா? என்ன தெரியுமா, சுவாமியினுடைய போட்டோ மாட்டி வச்சிருப்போம், பூஜை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த போட்டோக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அருந்து அப்படி கீழே விழுந்து சாஞ்சு கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சது. அந்த உடஞ்சப்ப இவங்க அப்படியே எதேச்சா வந்து பாக்குறாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கு கண்ணாடி, அவங்களுடைய மனசும் உடைந்திருக்கு. ஏன், இந்த போட்டோ கீழே விழுந்து உடஞ்சதுனால என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தீங்குகள் நடக்குமா? உடனே அவங்க போன் எடுக்கிறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி சாமி போட்டோ, நான் பூஜை பண்ணிட்டு இருந்த போட்டோ சாமி கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து உடைந்து விட்டது, அதனால் என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? உடனே அவங்க ஏதோ குழப்பி விட்டு, இல்ல நீங்க அங்க போங்க இங்க போங்க, இவங்களை பாருங்க டென்ஷன் உட்கார்ந்துட்டு அப்படியே கையை தலையில கையை வச்சு என்ன போதோ தெரியலையே. அந்த வீட்டம்மா உட்கார்ந்துட்டாங்க, பெரியவங்க கிட்ட வந்துட்டாங்க, சுச்சோ போட்டோ கீழே விழுந்துருச்சா, உடஞ்சிருச்சா, அவ்வளவுதான் போ, யாருக்கோ ஏதோ இன்று நடக்க இருக்கிறது. கெட்ட விஷயம் உன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த போட்டோவானது பூஜை ரூமிலே கீழே விழுந்து உடைந்து விட்டது. அவதான் ஒண்ணு, நீங்க கட்டியிருந்த அந்த கம்பியோ, நீங்க கட்டியிருந்த நூலோ, இல்ல நீங்கள் அடித்திருந்த அந்த ஃப்ரேமோ ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த போட்டோ கீழே விழுந்து உடைந்து விட்டது. இதனால உங்க குடும்பத்துல எந்த விரிசலும் வராது, எந்த ஒரு கெட்ட செய்திகளும் வராது. ஒருவேளை ஒரு கெட்ட செய்தி வந்தா, இதனாலதான் இந்த கெட்ட செய்தி வந்தது அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து எடுத்துக்கொண்டு போகாதீங்க, அது வேறு இது வேறு. அதாவது ஒரு போட்டோவானது கீழே விழுந்து உடைந்து விட்டால் அதனால் கெட்டது வரும் என்பது என்ற நம்பிக்கையை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளாதீர்கள். கண்ணாடி தானே, கீழே விழுந்து உடஞ்சி சவரதான, அதனால ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்க மனசானது அடித்துக் கொண்டிருக்கிறது, ஏதாவது நடந்து விடுமா, இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா? உங்க மனசாந்திக்காக மட்டுமே நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். தயவு செய்து திரும்பி சொல்றேன், அந்த போட்டோ விழுந்து உடைந்து கண்ணாடி உடைந்ததனால் உங்கள் வீட்டிலே எந்தவித அசம்பாவிதமுமே நடக்காது. அந்த போட்டோவோட கர்மாவானது இன்று வேலை செஞ்சிச்சு, அவ்வளவுதான். உடனே தயவு செய்து அந்த கண்ணாடி விழுந்தோடனே குழந்தைகளை பக்கத்தில் பண்ட விடாமல் அந்த கண்ணாடி எல்லாம் அள்ளிடுங்க, முதல்ல பாதுகாப்பாருங்க, கண்ணாடி அள்ளி தூக்கி போட்டுருங்க. முடிஞ்சிச்சா? இப்ப விழுந்து உடைந்தது எந்த போட்டோ? ஆசா ஆசையா வாங்கி தந்த வெங்கடாஜலபதி போட்டோ தானே, பரவாயில்ல. அதனால என்ன, ஆனா உங்க மனசாந்திக்காக ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் தயவு செய்து செய்து விடுங்கள், உங்களுக்காகத்தான். என்ன பண்ண தெரியுமா, வெங்கடாஜலபதியோட போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடுச்சா, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அள்ளிடுங்க, அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அந்த இது நல்லா தானே இருக்கு, நேர போட்டோ
நேராக ஃப்ரேம் இடத்துக்கு எடுத்துட்டு போய் கண்ணாடி மாத்திடலாம். திரும்பி வந்து அழகா அந்த ரீப்பர்லாம் அடிச்சுக்கிடுச்சு மாத்திருங்க, தப்பு இல்லை. ஆனா உங்க மனதானது அடித்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்து விடுமோ, நீங்க யார்ட்டையும் போன் பண்ணி கேட்கல, ஆனா மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இதனால ஒரு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற அந்த மன இதை போக்குறதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா? வெங்கடாஜலபதி போட்டோ விழுந்துடுச்சா, நேர போங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவிலுக்கு போங்க. இருக்கா குட்டியா ஒரு சீனிவாசர் இருக்காரு உங்க வீட்டுக்கிட்ட, இல்லையா பரவாயில்ல, ஏதோ ஒரு பெருமாள் கோவில், அது கிருஷ்ணன் கோவிலாக இருந்தாலும் சரி, ஒருவேளை எங்கள் வீட்டு பக்கத்திலே அனுமன் கோவில் தான் இருக்க, தாராளமா போங்க, அந்த அனுமனிடம் போய் பிரார்த்தனை செய்யுங்க, ஐயா ஏதோ ஒரு விஷயம் தெரியல, என்னுடைய எங்க வீட்டினுடைய வெங்கடாஜலபதி போட்டோவானது அறுந்து கீழே விழுந்து உடைந்து விட்டது, எந்தவித அசம்பாவிதமும் என் வீட்டிற்கு நடக்க கூடாது என்று உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த விளக்க போட்டுட்டேன், நீ தான் என் குடும்பத்தை காப்பாத்தணும் ஆஞ்சனையா அப்படின்னு ரெண்டு மூணு பிரதட்சிணை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, மன நிம்மதியாச்சா? அடுத்தது அம்மன் போட்டோ விழுந்துருச்சா, பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க, அம்மனை நல்லா வேண்டிக் கொண்டு ஒரு நெய் விளக்கு போட்டு விட்டு வாருங்கள், நல்லதுதான் நடக்கும். நம்முடைய சமுதாயத்திலே, இந்து சமுதாயத்திலே எந்த ஒரு விஷயமுமே கெட்ட எண்ணங்கள் கிடையாது, கெட்டது கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இன்னொன்னு, சுவாமிக்கு அழகாக பூஜை பண்ணியிருப்போம், அலங்காரங்கள் அந்த போட்டோ அலங்காரம், அந்த பூ மாலைகள் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளோ அழகா இருக்கு, தூபங்கள் காட்டியாச்சு, தீபம் காட்டி எல்லாம் காட்டியாச்சு. ஒரு டைம் இப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போறோம், நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு நீங்கள் செய்த அந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கையில் மணி அடித்துக் கொண்டு அந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டுவீங்களா, ஒரு ஸ்லோகம் சொல்லி ஆரத்தி காட்டுறீங்களா? ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்ன விஷ்ணு பிரச்சோதயாத்துங்கிற ஆரத்தி காட்டுறீங்க, மணி அடிச்சுக்கிட்டே காட்டுறீங்க, திடீர்னு பார்த்து அப்படி சுத்தி இப்படி சுத்தி வரும்போது சூடு அணைஞ்சு போயிருது, அணைஞ்சு போன அப்படி பாக்குறீங்க, சூடு ஆஹா சூடு அணைஞ்சு போயிடுச்சு, எங்க வீட்டுக்காரு வெளியூர்ல இருக்காரு, உடனே பக்கு பக்கமும் என் பையன் காலேஜுக்கு போயிருக்கான், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா, என்னாக போதோ தெரியலையே, நான் பூஜை செய்யும் பொழுது இந்த சூடத்தை இப்படி சுத்தினேன், சூடு அணைஞ்சு போச்சு, இதனால ஏதாவது நடந்துருமா? ஒண்ணும் நடக்காது. ஏன் அணைஞ்சது சூடம்? காத்து வெற்றிடத்துல கூட காத்திருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல, சூடு அணைஞ்சிடுச்சு, நீங்க பண்ண என்ன தப்பு தெரியுமா? ஒரு சூட அந்த குட்டியூண்டு சூடத்தை போய் ஏத்தினா அது அணையத்தானே செய்யும், ரெண்டு சூட எக்ஸ்ட்ரா போட்டா என்னவா, அடுத்த மாசம் வாங்கிக்கலாம், தப்பு இல்லைல்ல, போடுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சூடத்தை போட்டு அழகா மொல்லமா சுத்துங்க, சர்ன்னு ரொம்ப அவசரத்துக்கு சுத்தினோம்னா சூடம் அணைஞ்சுதான் போகும். அதனால இப்ப சூடத்தை காட்டும் பொழுது ரெண்டு சூடம் எக்ஸ்ட்ரா போட்டு சுவாமி அழகான ஒரு ஸ்லோகத்தை மொல்லமா சொல்லி மொல்லமா மணி அடிச்சு அந்த ஆரத்தி அப்படியே காட்ட வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ உங்களுடைய மனசு போயிடுச்சு அபூஜருக்கு ஆரத்தி காட்டுறீங்களா, நேற்று அணைஞ்சு போச்சுல சூடம், இன்னைக்கு அணையாது பாருங்க, ஏன் ரெண்டு வில்ல எக்ஸ்ட்ரா போட்டு அந்த சூடத்தை காட்டினா அந்த சூடத்தோட ஒளியில அந்த பகவானுடைய முகமானது என்ன அழகா இருக்கு, நீங்க போட்ட பூதான் சுவாமி அழகா இருக்க காரணம் என்ன, நீங்க பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு போட்ட அந்த மல்லிகைப்பூ அழகா அப்படி போட்டிருக்கீங்க சுவாமிக்கு, எல்லா சாமிக்கும் ரோஜா பூ வச்சிருக்கீங்க, என்னடா இன்னைக்கு இந்த பூஜை ரூம் இவ்வளவு அழகா இருக்கே, அழகா இருக்கத்தான் செய்யும், ஏன் நீங்க தான் கிளீன் பண்றீங்க பூஜை ரூம, நீங்க தான் தண்ணி வைக்கிறீங்க, பச்சகற்பூரம் போடுறீங்க, ஊதுபத்தி ஏத்துறீங்க, தசாங்கம் ஏத்துறீங்க, அவ்வளோ அழகா வாசனையா பூஜரும் இருக்கத்தான் செய்யும். சாம்பிராணி போட்டீங்கல்ல, இனிமே கற்பூரத்தை காமிக்கும் பொழுது கற்பூரம் அணைஞ்சுட்டா, அச்சோ கற்பூரம் அணைஞ்சுடுத்தே என்ன நடக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு விடுங்கள், என்ன செஞ்சோம், நாம தப்பு செஞ்சோம், என்ன தப்பு, நூண்டு வில்லைய போட்டு ஏத்துனோம், உங்க பூஜை ரொம்ப தான் அடுக்கடுக்கா சூடு வருது இல்லையா, பெரிய வில்ல எடுத்து போட்டு ஏத்துங்க, அழகா காட்டிட்டு வச்சுட்டு நீர் விழாவுங்க, கடைசியில கடைசியில என்ன சொல்லணும் தெரியுமா, மந்திரங்கள் சொல்லணும், எல்லாம் முடிச்சிட்டீங்களா, சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்போமா, அந்த தப்ப ரெக்டிஃபை பண்றதுக்கு ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி
கோவிந்தா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சர்வம் கைய கூப்பிக்கோங்க, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டோ பூஜை மூட்டை வெளியில வாங்க. உங்க இதயம் அவ்வளவு லேசா இருக்கும். சூடு அணைஞ்சா என்ன, அணைஞ்சிட்டு போகுது. போட்டோ கீழே விழுந்து உடஞ்சா என்ன, நம் தெய்வம் நமக்கு என்றுமே கெட்டது செய்யவே செய்யாது. ஏன், நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகக்ஷேமம் மகாமிகம்னு சொல்லக்கூடிய உங்க மனசுக்கு கெட்டதே வராது, ரைட்டுங்களா? அப்படி இருங்க, சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க, நடத்தி கொண்டு இருங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சமுதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் திரண்டன் மண்ணேல் கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.